டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திட்டிவாசன்ற இந்த படத்து மூலமாக இயக்குனராக அறிமுகமாகிறேன். இந்த படத்தை கேத்ரி சினி கிரியேஷன் ஸ்ரீனிவாசப்பா வந்து தயாரிச்சிருக்காரு. நாரகண்டி நீ ஜி சிவகுமார் வந்து இதை வந்து கோ ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மகேந்திரன் வினோத் ரெண்டு பேரும் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நாசர் சார் ஒரு முக்கியமான கீ ரோல் பண்ணியிருக்காப்புல. இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்க சமூக பிரச்சனையை மையமாக வச்சு பேசக்கூடிய விஷயமாக இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து தற்கொலைகள் அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. அந்த தற்கொலைன்றதுக்கான எல்லாமே வந்து ரீசன் முக்கியமாக வந்து பண்ணால் தான் நடக்கும், தற்கொலை பண்ணால் தான் நடக்கும் அப்படின்றதில் உயிரை வந்து இழக்கிறதுல எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிறத மையப்படுத்தியும் ஒரு ஜனநாயக புரட்சி மூலமாக தான் இந்த நாட்டில் வந்து எந்த ஒரு புரட்சியும் கொண்டு வர முடியுன்றதையும் மையப்படுத்தி ஒரு அழகான காதல் மற்றும் ஒரு இந்த நல்ல ஒரு கிராமத்தினுடைய வாழ்வியலையும் மையப்படுத்தி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. வணக்கம் மூவி சேனல் வியூவர்ஸ், என்னோடய பேர் ஹரீஷ். நானும் என்னோட பிரதர் சதீஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டிவாசல் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நாங்கள் மொத்தமாக மூணு சாங் பண்ணியிருக்கோம், ட்ரே ரெக்கார்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சாங்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு பாட்டு வந்து எங்கள் ஊர் தங்கரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜ் பேக்ரவுண்டில் வர ஒரு ட்ராவல் சாங்கு. அண்ட் இன்னொரு பாட்டு வந்து மூங்கில் பூன்னு சொல்லிட்டு அது ஆனந்த் அரவிந்தாக்ஷன் அண்ட் மதுவையர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் இன்னொரு கிளப் சாங் இருக்குது பத்தில், அதை நிரஞ்சனா ராமன்றவங்க பாடியிருக்காங்க. ஸோ ரீரெக்கார்டிங் வந்து ஆக்சுவலி ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ஃபுல்லாகவே அந்த கோத்தகிரி அந்த சைடில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம் தான். அண்ட் நிறைய எமோஷன்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. அண்ட் படத்தோட கேஸ்டிங் பற்றி சொல்லணும்னா எல்லாமே நிறைய பெரிய கேஸ்டிங்ஸ் இருக்குது படத்தில். நாசர் சார், அஜயரத்னம் சார் அண்ட் மகேந்திரன் அண்ட் கின்னி வினோத் இவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ரீரெக்கார்டிங் நல்லா சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நிறைய லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் படத்தில். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்த்து எங்களையும் உங்களோட டீமையும் சப்போர்ட் பண்ணணும்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். வணக்கம், ஐம் ஈஷா அகர்வால். ஐம் குளோபல் இன்டர்நேஷனல் பிரின்சஸ் 2017 அண்ட் மிஸ் இந்தியா எக்ஸ்பிளி 2015. ஸோ வென் ஐ வன் இன் 2015 ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி to be a part of Titivasal movie, to be a part of this amazing song called Androidum. It's a very catchy number and I'm really happy finally this movie is going to release on 3rd of November. And it's a very beautiful movie. It's all about people in the village, in hill area. So I think Nasir has done an excellent job. You know, he's seen a different avatar in this movie. He's fighting for his people. And I'm really excited because after the release of the movie, I just want to, you know, show people that what I'm capable of, because I love dancing and I have worked really hard for this song. And I learned a lot from Nasir sir. He's a very down-to-earth person. So yeah, I'm so happy it's releasing and I'm here. And thank you so much for showing so much love for this movie. தேங்க் யூ. வணக்கம், நான் வினோத்கனி. என்னோடய ஃபஸ்ட் படம் திட்டிவாசன், நவம்பர் 3rd ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். ஆ டைரக்டர் பிரதாப் முரளி அண்ட் ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் சார் அண்ட் கோ ஆர்டிஸ்டாக நான் மகேந்திரன், நாசர் சார், அஜயரத்னம் சார், அப்போது தீரத் சார், எல்லாருமே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஒரு நல்ல மெசேஜாக, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு சோஷியலிசம், ஒரு ட்ரைப்ஸாக, எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டாக ஆனால் ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்துட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ ஆம் ஸ்ரீனிவாசராவ், ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் திட்டிவாசல் மூவி. இது வந்து தமிழில் என்னோடய முதல் படம். நாசர் வினோத் கின்னி ஹீரோவாக நடிச்சிருக்காரு, மகேந்திரன் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதில் ஐஸ்வர்யா ஹீரோயின், மிஸ் இந்தியா 2015 இஷா அகர்வால் இதில் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல படம். இதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். இதில் ஒரு ட்ரைபல் பேஸ் ஃபஸ்ட் ஆஃப் நம்ம எடுத்து ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டோரியாக ஒரு ஒரு பொண்ணு எப்படி போராடுறாரு ஒரு கவர்மெண்ட் எகனிஸ்ட், ஒரு கவர்மெண்ட் மிஷினரி எகனிஸ்டான்னு சொல்கிறது ஒரு கதை. லாஸ்ட்டில் வந்து அவருக்கு என்ன ரைட்ஸ் கிடைக்கலையோ அப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போய் ஒரு ஷீ புட்டர் ஃபயர், அந்த ஃபயரோட சூசைட் பண்ணுவார். அந்த சூசைடு இப்போது நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. இது வந்து நம்ம 1 இயர் பிஃபோரே ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம டைரக்டர் எடுத்திருக்காரு. இது உண்மையான இது. ஸோ வில்லேஜ் பேஸ்
கமர்ஷியல் பேஸ், எல்லா ஒரு நல்ல ஒரு கதை, காமெடி பேஸ், ஒரு ஒண்டர்ஃபுல் மூவி. தேட்டருக்குள்ளே போய் பாருங்கள், வெற்றி கொடுங்க. நன்றி.